ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ஈவினிங் வந்து பறவைகளுக்கெலாம் கொஞ்சம் தீனி வச்சுட்டு போவேன். கோதுமை, அரிசி, இது ரெண்டுமே ரேஷனில் ஃப்ரீயாக கிடைக்குது, அதனால் வாங்கிட்டு என்னோடய யூஸுக்கும் வச்சுக்குவேன், பறவைகளுக்கும் வச்சுருவேன் டெய்லி. அதே மாதிரி இது வந்து கம்பு, கம்பு கொஞ்சம் தினையும் குருவிங்க சாப்பிடும். ஒரு ஒரு பில்லர்லேயும் வைப்பேன் என்ன, நான் ஒரு ஒரு பில்லர்லேயும் வைக்கும்போது கோதுமை வந்து புறா சாப்பிடும், வந்து குருவிங்க சாப்பிடும், குருவி மைனா வரும், நிறைய பறவைகள் இங்கே எங்கள் வீட்டில் நிறைய பறவைகள் வரும். வந்து காலையில் இதெல்லாம் சாப்பிடும்போது வந்து பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நம்ம வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா எல்லோரும் பறந்துருவாங்க மொத்தமாக. நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே பாருங்கள், நான் வைக்க போன உடனே வந்துருவாங்க, அப்படியே நான் வைக்க வந்தாலே எல்லோரும் வந்துருவாங்க. இந்த மாதிரி நீங்களும் முடிஞ்சால் வைங்க, ஏன்னா பறவைகள்லாம் வந்து வாயை திறந்து எதுவும் கேட்காது, எங்கேயாவது ஏதாவது கிடச்சிதுன்னா சந்தோஷமாக வந்து சாப்பிடுவாங்க. காலையில் வந்து எங்கள் மாடியை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், ஏன்னா நம்ம எல்லாம் வந்து ஒரு ஒரு பில்லர்லையும் ஒரு ஒருத்த கூட்டம் கூட்டமாக அப்படியே உட்காந்து எல்லாமே சாப்பிடுவோம். அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதே மாதிரி தண்ணி வச்சுருவேன் டெய்லி கம்பல்சரி. நீங்கள் தீனி வைக்கிறீங்களோ இல்லையோ தண்ணி வைங்க, மாடியிலையோ பால்கனிலையோ கண்டிப்பாக ஒரு கிணத்துல தண்ணி வைங்க, ஏன்னா வெயில் காலம், அதனால் அதுங்களுக்கு தண்ணி தான். இந்த டப்பாவில் ஒரு டப்பா வந்து டெய்லி வச்சுட்டு போவேன், ஈவினிங் வந்து பார்க்கும்போது இவ்வளோ தான் இருக்கும், எடுத்து கழுவிட்டு திரும்பவும் பிடிச்சி வச்சுட்டு போவேன், டெய்லி வைப்பேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் என்னை சுற்றியே எங்கள் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னாவே யார் வீட்லேயுமே அந்த மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க. அதனால தான் நான் எல்லார் வீட்லேயுமே பார்ப்பேன், மாடியெல்லாம் பார்ப்பேன், எவ்வளோ பறவைகள் இருக்குது, யார் வீட்லேயுமே இந்த மாதிரி வைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. நிறைய பேர் வைக்கிறவங்களும் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு சிலர் வைக்காதவங்களும் இருக்காங்க. அதனால் சரி, வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக எல்லாருமே வைங்க கண்டிப்பாக. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், வச்சுட்டு மறுநாள் வந்து நம்ம அவங்கெல்லாம் சாப்பிடும்போது பார்க்கும்போது நமக்கு ஏதாவது பெரிய சாதனை பண்ண மாதிரி நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்காகவாவது சுற்றி சுற்றி எல்லாம் வராங்க, இப்போ நாங்கள் நிற்கிறதுனால எல்லாம் இங்கே சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க, நம்ம அப்படி போனோன்னே வந்து மொத்தமாக எல்லாம் வந்துடுவாங்க. நான் அதை ரெகுலராக நான் பண்ணிகிட்ருக்கேன், உங்களால் முடிஞ்சால் நீங்களும் இதை பண்ணுங்கள், கண்டிப்பாக பறவைகளுக்கு தண்ணி வைங்க. ஓகே, பாய்.